வண்டிக்கு சீலு போட வந்திருக்காங்க. மொத்தம் 224 லிட்டரு. தூக்கம் வராதவங்கன்னா டீ தான் குடிக்கணும். நான் ஓட்டிட்டு இருக்க இந்த கண்டெய்னர் லைன்ல பாத்தீங்கன்னா எந்த கம்பெனி உள்ளயும் போன் அலோடு உள்ள பண்ண மாட்டேங்கிறாங்க. டிரைவர் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு லோடு போடுறோம், அசால்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபான்னு 50 கண்ட்ரோல் பண்ணிங்க, 50க்கு மேலே போகவிடாதீங்க. ஏன்னா டவுன் வந்து வேகமாகவே இறங்கும். இதில் பிரேக் அடிக்காத போனீங்கன்னா இதில் 100, 110 கூட போகும் அந்த டவுனில். லோடிங்க்கு உள்ளே கூட்டிருக்காங்க ரெண்டு வண்டி. உள்ளே போய் ஏற்றிட்டு வரேன். நானும் வரோம், வண்டி பின்னாடி நிற்கிது. இந்த ஆஃபீஸில் பேப்பர் வாங்க நிற்கிறேன். பேப்பர் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு லோடு ஏற்றிட்டு வரேன். உள்ளே ஃபோன் அலோடு இல்லை, அதனால் ஃபோனை கேட்டில் கொடுத்துட்டு போயிடுவோம். நான் போய்ட்டு லோடு ஏற்றிட்டு வரேன். லோடு உள்ளே போய் ஏற்றிட்டு வந்துட்டேன். இப்போ தான் ஃபோனை வாங்குகிறேன். அது வரைக்கும் கேட்டு கேட்டு உள்ளே போயிட்டு பில்லு தர வரைக்கும் வெயிட் பண்ணும். எத்தனை கேட்டு தான் வச்சுருப்போம் இந்த கம்பெனியில். டெக் வண்டிக்கு சீலு போட வந்திருக்காங்க. சீல் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், பில்லு தர. பில்லு கொடுத்தோடனே கிளம்பி போகலாம். பில்லு கொடுத்துட்டாங்க, பில்லு வாங்கினு வந்தாச்சு. ஓகே, கொஞ்சம் மல்லிகை சாமான் சமைப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு கிளம்பலாம். இன்னும் ஒரு வண்டி வரணும், அந்த வண்டிக்கு வந்தவுடனே இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, போயிட்டு இங்கேருந்து கிளம்பி போகலாம். சென்னைக்கு போகலாம். சென்னை போர்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, சென்னை போர்ட்டு. நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக இருந்தீங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க, இந்த நாக்பூர் கம்பெனிலேருந்து அவுட் பண்ணுறேன் லோடு ஏற்றிக்கிட்டு. நாக்பூர் அமராவதி ரோட்டில் இருக்க பெட்ரோல் பங்க்குக்கு வந்திருக்கேன். என்ன ஊருன்னு தெரில. டீசல் ஃபுல் பண்ணலான்னு ஓடிபி மூலயமா போடலாம். இது எவ்வளோ, இது வவுத்துக்கு எவ்வளோ ஃபுல்லாக போகுதுன்னு தெரில. இங்கே வந்து டீசல் வந்து 92 ரூபா 82 பைசா. டாலர் பார்க்கலாம் எவ்வளோ பிடிக்குதுன்னு. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. மொத்தம் 224 லிட்டரு. இப்போ 20,791.68 ரூபா பிடிச்சிருக்கு. ஒருத்தரும் பிடிச்சிக்கிதே. டீசல் போட்டுட்டு வண்டி முன்னாடி எடுத்து விட்டுருக்கேன். போயிட்டு ஓடிபிலாம் சொல்லி மெசேஜ்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் அங்கேருந்து. ஓகே, ஓடிபி வேலை எல்லா வேலையும் முடிஞ்சுது. டீசல் போட்டு முடிச்சாச்சு. வண்டி எத்தனை கிளம்பி போக வேண்டியதான். வாங்க போகலாம். போக என்ன ஆகுதுன்னு கண்டினியூ பண்ணுறேன். டீசல் ஃபுல் பண்ணிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அவுட்டர் ரோட்டில் தான் போயிட்டுருக்கேன். அமராவதி நாக்பூர் அவுட்டர் ரோட்டில் போயிட்டுருக்கேன். நான் ஓட்டிகிட்ருக்க இந்த கண்டெய்னர் லைனில் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி உள்ளேயும் ஃபோன் அலோடு உள்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. டிரைவர் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதேமாதிரி டபுள் டிரைவர் இருந்தால் உள்ளே போகக்கூடாதுன்றாங்க. இது ஏன் தான் அந்தமாரி இருக்குன்னு தெரில. மூட்டைப்பாடி வண்டி மாரி இருந்ததுன்னா வீடியோ லோடு ஏற்றுறதும் இறக்கிறதுலாம் கூட எடுக்கலாம். எங்கே எங்கேனா ஒரு சில கம்பெனியில் தான் ஃபோனே அலோட் பண்ணுறாங்க உள்ளார. நம்ம டிரைவருங்க உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ட்டு எடுத்துகிட்டே போக விட மாட்டேங்கிறாங்க. எல்லா கம்பெனியும் பிடிக்குது, என்ன பண்ணுறது. சரி, ஓகே, நைட் டைமு, அப்படியே வண்டி டிரைவிங் கண்டினியூ பண்ணுவோம்.
வண்டி ஏதோ இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜாம்ன்ற ஊர் திரும்பி நிற்கிறான். பையா தோ சாய் தூக்கத்தேவை, தூக்கம் வராதவனா டீ தான் குடிக்கணும். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 12:30 ஆகுது. அது கம்பெனி எடுத்ததுலேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் வந்திருப்பேன். வேறு லிங்கங்காடு வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது, ஹைதராபாத் வந்து 417 கிலோமீட்டர். நாக்பூர் வந்து போகிற ஹைவேஸில் இது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய மேடு, அதுதான் ஏறிட்டுருக்கேன். இது வந்து கரஞ்சின்ற ஊருக்கு முன்னாடி வருது மகாராஷ்டிரா உள்ளார. அதே மெதுவாக ஏறிட்டுருக்கு. இதில் வேறு ரோடு வேறு சரியில்லை இந்த இடம்லாம். மலை உச்சி ஏறிட்டேன். இதுக்கு மேலே டவுன் தான், கொஞ்சம் தூரத்துக்கு டவுன். இப்போ டவுன் காசு வாங்கிட்டு தான் வர்றானோ அப்படின்னு லைனு வருகிறேன். 500 ரூபா வச்சுருக்கேன். இந்த சீட்டில் போய்ட்டு காசு 500 ரூபாய் கொடுத்தோன்னா அவர் சீலை போட்டு கொடுப்பாரு, வாங்கிட்டு போக வேண்டிதான். இருக்கான் உள்ளே போய் மகாராஷ்டிரா பார்டர் பாஸ் பண்ணிட்டேன். வரும் எவ்வளோ வண்டி மடக்கி வச்சுக்கிட்டு காசு என்னம்மா வாங்குறாங்கப்பா. நம்ம 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு லோல் போடுறோம், அசால்ட்டாக வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு வண்டிக்கு 500 ரூபான்னு எத்தனை 1000 வண்டி போகுது ஒரு நாளைக்கு. ஸோ அடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெலுங்கானா வந்துடும் கொந்தூரத்தில். ஓ தெலுங்கானா செக் போஸ்ட்டு போயிட்டு வந்துட்டேன். சீல் வாங்கிட்டு வந்தாச்சு. வண்டி எடுக்க முடியாத அளவுக்கு நிறுத்தி வச்சுக்கிறானுவ. இங்கே பேரிகார்டாண்ட இருக்கிறவன்ட்டு இந்த சீலை கட்டினா தான் வண்டி விடுவான். அடிலாபாத் செக் போஸ்ட் தாண்டியாச்சு. ஆர்டிஓ செக் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் நிர்மல் டவுன் இறங்கிட்டு இருக்கேன். ஆப்போசிட்டில் ஒரு வண்டியெல்லாம் மேடு ஏறிட்டுருக்கு. டவுன் இறங்கினா நைட் டைமில் மெதுவாக போங்க, பிரேக் அடித்து கியர்லேயே போங்க, அதான் சேஃப்டியாக இருக்கும். 50 கண்ட்ரோல் பண்ணிங்க, 50 மேலே போக விடாதீங்க. ஏன்னா டவுன் வந்து வேகமாகவே இறங்குதுல. பிரேக்கில் கால் வைக்காத போவீங்க, பிரேக் அடிக்காத போனீங்கன்னா அதில் 100-110 கூட போவோம். அந்த டவுனில் பார்த்து தான் போகணும். நிர்மல் தாண்டவுடனே டோல்கேட்டை தாண்டி நிறுத்திருக்கேன். டயர்டாக இருக்குது, ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம்.